இன்னைக்கு வந்து நம்ம நான் வந்து என்ன பண்ண போறேன்னா டெஸ்ட் வைக்க போறேன். டெஸ்டா? ஆமா. வந்து தொலைய சொல்லு. ஓனாண்டி கோனாண்டி. சரி சரி நானே கொஞ்சம் வேலைய பாரு. ஏய் இரு பைக்கில இருந்து எடுத்து வர. ஈஸி தான். சரியா? நான் ஒண்ணுமே படிக்கலமா. ஏய் வெறும் டெஸ்ட் தான்டா. எக்ஸாம் ஹால்ல படிச்சிருபானவே ஞாபகம் இருக்கா? நீ படிக்காம டெஸ்ட் வச்சிருக்கானே எப்படி ஞாபகம் வரும்? 1 2 3 ஆதா இருக்கு. இல்ல ABCD தான் டெஸ்ட். ABCD ஐயோ ரிவைஸ் வர பண்ணியே. அப்புறம் C க்கு அப்புறம் W தான் வரும். ஏய் ஏய் C க்கு அப்புறம் U வரும். P U தெரியா? சீ பத்தவே சரி. உனக்கு ABCD தெரியாதா? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? சரி தெரியும் தெரியாதுன்னு போய் சொல்றான். சரி என்ன இது எழுத போறேன். எழுதாத எழுதக்கூடாது. இதுலதான் வேலையே இருக்குது. என்ன வேலையா? எழுது சும்மா. ஆமா இப்ப முதல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல பேனா எடுத்து எழுதிட்டு நம்ம தப்பா எடுத்தோம்னா அடிச்சிடலாம்ல. ஒரு டைம் எழுதுனனா அது அடிக்கவே கூடாது. அடிக்காம அப்படியே எழுதிட்டே வரும். அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவளா? ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. ஆத்தா ஏபிசிடி உனக்கு தப்பாகுதா? ஒரு ஆள் எழுதுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி இப்ப ஏக்கு பாரா W போட்டுட்டேன்னா என்னமோ பண்றது? அடிச்சு தான் எழுத முடியும். W W நான் பண்ணிரேன் பாக்குறியா? சரி நீங்க அடிச்சுக்காதீங்க. ரெடியா? ரெடி. 1 2 3 கோ. எல்லாரும் எழுதுங்க. ஆ சரி நானும் எழுதுற. அப்பா என்னை விடுவீங்களா நீங்க? இதுயுமே இல்லையா? நீங்கள அக்கா தங்கச்சியோட பொறுத்திருப்பீங்க, அண்ணன் தம்பியோட பொறுத்திருப்பீங்க. என் வாழ்க்கைய பரியாக்கியாதீங்க ஐயா. அது மூச்சியம் பாருங்க ஐயா. வாங்கி பாரு. எத்தனை கையில எழுதுறேன் நான்? அந்த கையில தான் எழுதுறேன். உனக்கு எப்படி தெரியுதோ நீங்க. தெரியல. வெளிய போகல. அடிக்க கூடாது. அடிச்சுன்னா நான் உனே அடிச்சு போடுவேன். தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ அடிக்க நீங்க வரவே இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. என்ன ஒழுங்க எழுது. நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியடா? எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு கொல்லுங்கடா. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க சேராத சேராத எல்லாம் என்ன சொல்லணும்? இது எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா? நீ கேள சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துற. பத்து பிசா கிட்ட போடா. டேய் இந்த டக்காத்தி வெள்ள எங்கிட்ட வச்சுக்காத. பேர் எழுதிருந்த
இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செல வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. பேரே சரியில்லடா, ரெண்டு எஸ் போட்டா உனக்கு நல்லா இருக்கும். எழுதிட்டேன் நான் வந்து. நான் உன்னை சாதாரணமா நினைச்சிட்டேன். நீ இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்து வந்து என் முன்னாடி நிப்பேன்னு எதிர்பார்க்கல. ஏய், எல்லாம் எழுதிட்டீங்களாப்பா? எழுதியாச்சா? குணம் முடிஞ்சுதா பூனா? ஆ சரி, ஓகே. நான் வந்து எழுதியாச்சு. என்னோட ஏபிசிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ABCDEFGHIJKLMNOPQR. அது ஆமாண்டா, ஒரு மாதிரி இருக்குது. ஏய் நான் பாடுறேன், இது எழுதியிருக்கிறேன், ஸ்மால் லெட்டர் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்க்யூ. ஆமாம், இரு புவனா அது பார்க்கலாம். புவனா, என்ன புவனா, எப்படி எழுதியிருக்க? ஏபிசிடி பரவாயில்ல, நல்லா அழகாக எழுதியிருக்கேன். JKLMNOP. ஏ இது தப்பு பண்ணிட்டேன், கியூ வந்து இந்த கியூ வராது. ஐயோ தப்பே, இந்த கியூ வரும். QRSTUVWXYZ. ஓகே பை புவனா, தேங்க்யூ, வெல்கம். ஏ புவனாக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க, ராக்கெட் கொண்டுலாம். சரி நீ பாரு புவனா. ஒட்டவே இல்ல. ஏஆமா பை ராகேஷ் ஆமா தமிழ் ஆமா புறா தப்பு பத்து தோப்பு முட்டை வறுத்து தின்றுவேன். இந்த பூனா இவ்வளவு பாரு. மாதிரியே இல்ல, வி மாதிரியே இல்ல, டபுள்யூ அதெல்லாம் தெரியல. எக்ஸ் ஒய் தப்பு, அது தப்பு. எக்ஸ் இல்ல, நான் தப்பு, ஜட்டு தப்பு. போடி இந்த பின்னாலேயே வர்றேன். மொட்டை மாறிய ஏய் குடுத்துருடா முட்டை. பிரக்யா முட்டை மாறி வாங்கினது பிரக்யா தான். கொண்டாங்க பேனாவை கொடு. இந்த பேனா வந்து டிராயிங்க்கு வாங்கி வச்சிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சில் எழுதியிருந்தீங்கன்னா உனக்கு அழகாக எழுதியிருக்கலாம், நீ நல்லா எழுதியிருக்கலாம். நீ அதான் ஒரு டைம் ஒரு பேர் சொன்னா கேட்கணும். நான் என்னோட மிஸ்டேக் பார்க்குறேன், நல்லா போடல என்னோட கியூ ஒரு மிஸ்டேக். ஆமாம் சரி, ஓகே சரி. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் ஓரளவுக்கு எழுத ஆரம்பி பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாம் சரிடா, சும்மா இருடா, பரவாயில்ல. ஓரளவுக்கு எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட்லேயே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லீவ் டைம்ல என்ன பண்றோம்னா இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லயே எழுதுறதுக்கெல்லாம் பார்க்கணும். சரியா, வரையணும் கரெக்ட். ஒரே கையை வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஒருவேளை நமக்கு இந்த கை எடுக்க முடியலன்னா இந்த கை யூஸ் பண்றதுக்கு நம்ம பழகிக்கணும். கையில் எழுதுவோம் அந்த மாதிரி எல்லாம். ராகேஷை கால் எழுதி வைக்கலாம். மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட நாங்க வந்து இன்னைக்கு கிளம்புறோம், இனி அடுத்த வீடியோல பாக்கலாம். இப்ப வந்து ராகேஷ் மூக்குல எழுதுறானாமா, அப்படியே அந்த பேனாவை வந்து மூக்குல குத்தி விட்டோம் அப்படின்னா ராகேஷ் வந்து மூக்குலயே ஏ போட்டுட்டான்ப்பா. கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்க.
கை தட்டும் கை தட்டும் கை தட்டும் கை தட்டியாச்சு அவ்வளோதான் டாட்டா பாய்.